அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்பி ஆஸ்ட்ராலஜர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2023 சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நாளை காலை 9 மணி வரை. 9 மணிக்கு பிறகு திருதியை துதி, விஷ்கம்பம் யோகம், கரசை கரணம். இன்றைய சிறப்பு, தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெற அம்மன் வழிபாடு இன்று உங்களுக்கு சிறப்பானதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கான நட்சத்திர நாம எழுத்துக்கள் டி, டூ, டே, டோ, ஆங்கில எழுத்து டி. இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்கள். மேச ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் மூலியமாக மனசு சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. வேலை அழுத்தம், வேலை பளு இன்று அதிகமாக இருக்கும். தங்களின் தாயார் மூலியமாக இன்று மனதிற்கு பிடித்த நிகழ்வு ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. ரிஷபராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பயணங்கள் மூலியமாக வீண் செலவுகள் அலைச்சலை கொடுக்கும் நாளாக இன்று இருக்கும். தங்களின் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இன்று சுகம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். தொழிலில் இன்று திடீர் லாபம் உண்டு. மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். தங்களின் மருத்துவமனை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் இன்று மந்தமான சூழ்நிலை நிலவும். தந்தை மூலியமாக லாபமான செயல் ஒன்று இன்று நடக்கும். கடக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். தங்களின் மூத்த சகோதரரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவுகளில் அழுத்தமான சூழல் நிலவும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தங்களின் இஷ்ட தெய்வ வழிபாடு தங்களின் செலவுகளை குறைப்பதற்கு உதவும். வேலை செய்யும் இடங்களில் பணப்பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே மனமகிழ்ச்சியான சூழல் நிலவும். கன்னி ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று தந்தையுடன் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் மூலியமாக மன அழுத்தம் ஏற்படக்கூடும். மனமகிழ்ச்சிக்காக தாங்கள் சில விஷயங்கள் செய்வது தங்களை கடனில் சிக்க வைக்கக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்கவும். துலாம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலியமாகவும் மனைவி மூலியமாகவும் சில செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கடன் பிரச்சனைகள் இன்று அதிகரிக்கக்கூடும். திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மனதிற்கு பிடித்த செயல்களை செய்யும்போது சற்று அழுத்தமான சூழ்நிலைகள் நிலவும். விருச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகள் மூலியமாக மன அழுத்தத்தை கொடுக்கும். வேலை பார்க்கும் இடத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ தங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான சூழல்கள் இருக்காது. தாங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்குள் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு தங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று வருமானம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அழுத்தமானதாக இருக்கும். மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கும். தந்தையுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. முயற்சிகள் மூலியமாக ஆதாயம் உண்டு. மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள் இன்று தொழில் மூலியமாக அழுத்தத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும். சுகம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த செலவு செய்யும் சூழல் உள்ளது. மன சஞ்சலங்கள் இன்று இருக்கக்கூடும். தங்கள் குடும்பத்தின் மூலமாக குடும்ப உறவுகளின் மூலமாக இன்று மனமகிழ்ச்சி நிலவும். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. பெரிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது.
தங்கள் தாயுடன் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனமோடு செயல்படவும். இன்று தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு லாபகரமாகவே முடியும். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழிலில் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சில பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று பயணங்களின் மூலமாக தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இன்றைய நாள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி அனைவரும் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெற அக்ஷய லக்ன பாத்ததி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.